விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். நியூ பாத் சென்டர் மனநிலை காப்பகம் மற்றும் நன்னடத்தை மையம் தொடர்புக்கு 9087000731044258124455. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கரகல் சினிமா வியூவர்ஸ். இன்னைக்கு பிசிமா நியூஸ்ல சூப்பர் டூப்ரா நியூஸ் வந்து பார்க்க போறோம். சோ எஸ், 90s ஓட ஃபேவரட் நம்ம நயன்தாரா த்ரிஷா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு இன்னொருத்தர் ஞாபகத்துக்குறோம். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசன். எஸ், நம்ம தளபதி கமல் சொல்லிட்டு ஏராளமான பேர் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் இருப்பாங்க. அந்த கஜினி அப்படிங்கிற படத்து மூலமா அதுக்கப்புறம் அந்த படத்தை ரீமேக் பண்றதுக்காக ஹிந்தியில போய் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆகி அப்படியே வந்து கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க நம்ம அசினை. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, பெண் குழந்தையும், அழகான குழந்தை இருக்கு. இதுக்கப்புறம் நடிக்கவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் அசன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ரொம்ப அழகா இருக்காங்களே, இவங்க மிஸ் பண்றோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்கு. நிறைய காலகட்டங்களும் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல மட்டும்தான் அசனை பார்க்க முடியுது. ரீசெண்டா ஒரு பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க, ஹேர் ஸ்டைல மாத்தி உடம்புல குறைச்சு அவ்வளவு அழகா இருக்காங்க. சோ அவங்க ஒரு குழந்தைக்கு அம்மான்னு சொன்ன யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காங்க. சோ இந்த போட்டோ பார்த்துட்டு ஒருவேளை நடிக்க வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. அப்படி நடிக்க வந்தாங்கன்னா திடீர்னு போன ஹிந்தியில நடிக்க வருவாங்களா, இல்ல ஆரம்பத்திலேயே இந்த தமிழ் நடிக்க வருவாங்களா அப்படிங்கறது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பட் அசன் நடிக்க வந்தா கண்டிப்பா அவங்களுக்கான ஃபேன் பேஸ் எப்பவுமே இருக்குங்க. பிகாஸ் அந்த சுற்றும் வீதிச்சுடைய பாட்டுல வந்து எல்லா பசங்க முடிச்சு சுத்தி எடுத்துட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்து கண்டிப்பா நான் வந்து நடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வைகை புயல் வடிவேல். அவங்க எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ஒரு நகைச்சுவை அப்படிங்கும் போது கண்டிப்பா கூடவே இணைஞ்ச ஒரு பேரும் வந்துடும். சினிமா இண்டஸ்ட்ரியில படங்கள் மூலமா இல்ல அப்படின்னாலும் மீம்ஸ் மூலமா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா, இணையதளம் மூலமா எப்பவுமே வாழ்ந்துட்டே இருக்காரு. சோ அந்த வகையில் ரீசெண்டா ஒரு பர்த்டே டேட்டுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், கூகுள்லயே தப்பா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கு ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருந்தாரு, என் பர்த்டே வந்து இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நான் பிறந்துட்டு தான் இருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் இல்லனா இந்த இன்னைக்கு நான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயங்கர பெருமையா பேசியிருந்தாரு நம்ம வடிவேல். அண்ட் அது மட்டும் இல்ல, வடிவேல் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா நிச்சயமா நடிக்கிறதுக்கு வருவேன். இந்த மாச கடைசிக்குள்ள உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க போறேன். எல்லாத்து வாழ்க்கையிலும் ஏழு சனி, சுக்கரன், சனி எல்லாமே விளையாடும். என் வாழ்க்கையிலும் இருக்கு, உங்க வாழ்க்கை இருக்கு மாதிரி என் வாழ்க்கையிலும் சில பல கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி கண்டிப்பா உங்களை என்டர்டெயின் பண்ணி நகைச்சுவையில இருந்து பயங்கரமா குளுங்க குளுங்க சிரிக்க வைக்கிறது நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அவரு. சோ கூடி சீக்கிரம் வடிவேலன்னா தயவு செஞ்சு வந்துருங்க. பிகாஸ் உங்களோட காமெடிஸ் நிறைய நாங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன், 24 புலிகேசினால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி பயங்கரமா கோடி கோடியா வந்துட்டு இவரால் நஷ்டம் ஏற்பட்டிருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு. சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி எல்லாம் கொடுத்ததுனால நிறைய படங்கள் நடிக்க முடியாம போச்சு. 3 இயர்ஸ் ஃபீல்டுலே இல்ல. சோ இதெல்லாம் தாண்டி மறுபடியும் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. சோ சீக்கிரமா வாங்க, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. சோ நீங்க எப்படி மீன்ஸ் மூலமா சிரிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி மூவிஸ் மூலமா சிரிக்க வைக்கிறதுக்கு பாக்குறதுக்காக நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். சோ வைகை புயல் வடிவேல் சார் ஃபேன்ஸ் இல்ல வைகை புயல் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா மறக்காம கீழே வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து கமெண்ட் பண்ணிருங்க. சோ எவ்வளவு பேர் வடிவேல் என்ட்ரிக்கா காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு, இந்த நியூஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டாங் கட்டிடுங்க. அஜித் சார் என்ன பண்ணார், உடனே வந்து அடுத்த டேட் கொடுத்தாரு அவருக்கு, அவருதான் நிப்பாரு. கமல் சார போய் கேளுங்க, அர்ஜுன் எத்தனையோ படத்துக்கு விட்டு கொடுத்துருக்காரு, 1 கோடி ரூபாய் கடைசி நேரத்தில் அவனால கொடுக்க முடியல. இப்ப கூட சொல்றேன், உங்க இதெல்லாம் பார்த்து கூட அவர் பெல் சொல்லட்டும். கலகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்டில் ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன், டிக்கெட்ஸை வின் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே வி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 5, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 2. ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. கரெக்டாக அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்.